எல்லாம் கேட்கிறார்கள், மல் எஹ்சான், எஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், அன் அபுதுல்லாஹ தன்னத தராஹு பைன்னம்பகுன் தராஹு பைன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை இப்படி வணங்க வேண்டும், அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று, நீ அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்ற நினைப்பில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் கூட அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற நினைப்பிலாவது உன்னுடைய இபாதத் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இது இபாதத் என்னும் வழிபாடு விஷயங்களில் மற்றவர்கள் நடத்தக்கூடிய முறையிலே மற்றவர்களும் நடந்து கொள்ளக்கூடிய முறையை எடுத்துக்கொண்டால் அதிலே எஹ்சான் என்ன, இதுதான் தன்னுடைய சகோதரனுக்கு தான் விரும்பக்கூடியதை விரும்புவது. இது இரண்டாவது தரம். இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கிறார் என்று சொல்வோம். மூன்றாவது ஒரு நிலை என்று கொண்டிருக்கிறது கடைசியாக, தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுப்பது, தன்னை காண மற்றவர்களை தேர்ந்தெடுப்பது, தனக்கு கஷ்டம் வந்தாலும் கூட பரவாயில்லை, மற்றவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படி நினைப்பது இருக்கிறது.